ஊருக்குள்ள ட்ரிப்புக்கு போகலாங்க. என்னை தேடி ஒரு பொண்ணு வருவாங்க. இங்கேயே சிக்னல் வரும், ஒர்க் பண்ணலாம். என்ன ப்ரப்போஸ் பண்ண சொல்லு, லவ் பண்ணியால தான் கேட்குறேன். அது லவ் பண்ணுறியா? ஆமாண்டா. என்னை நம்பி என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு வந்தா நீ அவள் லவ் பண்ணுறியா? ஆ, என்னை பார்த்தா எப்படி தெரியுது? மா மாமா, எனக்கு அப்பா அம்மாலாம் யாரும் இல்லையா, நீ தான் எல்லாமே. நீ எங்கள் ரெண்டு பேரும் சேர்த்து தானே பண்ணுறேன் லவ் பண்ணுறா? அப்போவே நினச்சேன் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கும்போது. சீ, ஏய், என் ஃப்ரெண்டை லவ் பண்ணுறாண்டா. அந்த பையன் பேர் என்னது? பொண்ணுடா. பொண்ணா? பொண்ணு தான்டா. நான்டா இருக்கான், நீ கொஞ்சம் ஏதாச்சும் எடுத்து சொல்ல. ம், ஸோ உங்கள் ஃப்ரெண்டு என் அண்ணன், கொஞ்சம் பலவன பார்த்ததுக்கோசம் ஹெல்ப் பண்ணுங்க. உனக்காக விடுறா. லேசை சாப்பிட்டு ஸ்ப்ரைட்டை குடிச்சிட்டு கம்முன்னு இருக்கணும். இதெல்லாம் தொட்டை சா வச்சிருவேன். நீ ஏன் குச்சி சாவு? அவள் ஏன்டா ரிப்ளே பண்ண மாட்டா? அதுக்கு ஃபோனை வாங்கியா ரிப்ளை பண்ண முடியும்? ஏன் ப்ரொஃபைல் ஃபோட்டோவே காட்ட மாட்டேங்குதே? சேவ் பண்ணல, காட்டல. உனக்கெல்லாம் காட்டுல. எங்கே உங்கள் ஃபோனை கொடு. என்ன ப்ரொஃபைல் ஃபோட்டோ காட்டுது? சேவ் பண்ணல. அது அப்புறம் உனக்கு மட்டும் காட்டலாம். எப்போ பார்த்தாலும் ஓகே ஓகே, இதை தவிர வர எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டாளா? மிஞ்சி போனால் தம்ஸ் அப். டைப் பண்ண என்ன கையா வலிக்கும்? அவஸ்தப்படுறண்டா சாரி. நீ ஆசைப்பட்ட அவஸ்தப்படு. டேய் டேய், நாளைக்காக என்ன கோயிலுக்கு கூப்பிட்ருக்காடா? கோயில் சுந்தர் சின்ன சொல்லியிருக்காரு என் அடுத்த படத்தில் காமெடி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காரு. அது இல்லைடா, சின்னதாக கேப் கிடச்சா சேர் போட்டு உட்கார சொல்லியிருக்காரு. சேரை தூக்கிட்டுலாம் என்னால் அலைய முடியாது. நான் தெளிவாக பேசுகிறேன்ப்பா. ஏதாச்சும் சொல்லுடா. நாளைக்கு கோயில் போகிறல, அவட்டே எதனா பேசி அவன் மனசை கரெக்ட் பண்ணி அவள் அடி மனசை டச் பண்ணுற. அடி மனசு? அடி மனசு. அடி டச் பண்ணுறேன். செம்மையாக இருக்க, எப்படியாவது பேசி அவளை கரெக்ட் பண்ணுறேன். அந்த அடி மனசு. ஆல் த பெஸ்ட். டேய் என்ன போன கொடு, இந்தா இதை வச்சுக்கோ. படா, ஐஃபோனெல்லாம் பார்த்தாடா லவ் பண்ண போகிறாளுங்க. சாரி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. கொஞ்சமா? ஐயோ, என்னத்தை பேசுறதுனே தெரியலையே. நீ கோயிலுக்கெல்லாம் வருவியா? வரமாட்டேன், நீ கூப்பிட்டேன்னா வந்தேன். ஸ்மோக் பண்ணுவியா? தூங்கிடுவேன்.
என்னடா சொல்றியா? இல்லடா நான் சொல்லல. பயமா இருக்கா? நான் உன்ன இன்னொரு நாள் சொல்லிக்கவா? டேய் மனசுல இருக்கிறத கொடுத்து தொலை. போ போய் சொல்லு, போ போய் சொல்றியா இல்ல நாங்க வந்து சொல்லவா? நானே சொல்றேன், நானே சொல்றேன். கீர்த்தனா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது என்ன மாதிரி பசங்களுக்கெல்லாம் வந்து எங்கே நான் வந்து சொன்னால் என்கிட்ட பேச மாட்டியோன்னு ஒரு பயம். அதனால தான் உன்கிட்ட எதுவுமே என் லவ்வை சொல்லாமல் இருந்தேன். பட் எவ்வளோ நாள் அப்படி என்னால் இருக்க முடியும்? எனக்கு எல்லாமே பயம்தான். எங்கே சொன்னால் நீ பேசாமல் போயிடுவியோ, இல்லாட்டி பார்க்காம போயிடுவியோன்னு. அதனால தான் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். கொஞ்சம் தைரியத்தை எடுத்துக்கிட்டு வந்து சொல்லிட்டேன், ஐ லவ் யூ. இப்போ நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? ஓகே சொன்னா நல்லா இருக்கும். ஓகே சொன்னா என்ன பண்ணுவ? தரணும் ஏதாச்சும் பண்ணிட்டியா? பிரெக்னன்சி வரல இருக்காம எப்படி பண்ணாங்க? ரெண்டாவது பார்த்து தெரியும். நீ நான் அங்க இருப்பேன்னு நினைச்சா இங்க இருக்க? அதை விட சொல்லிட்டே இல்லையா? விடு. சரி விடு, ஃபீல் பண்ணாத, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். அந்த அடி மனசை டச் பண்ணிட்டேன், அவளுக்கு டச் ஆயிடுச்சு. சம்மடா, எனக்கு தெரியும் அப்ப நீ சொல்றேன். யா சொல்லிட்டல. நானும் சந்தோஷம் நாளைக்கு வெளியே போறோம். எங்க போறீங்க? வெளில போறோம், அவ்வளவுதான். ஏண்டா எங்க போறீங்க தானடா கேக்குறேன். நீ எங்கன்னா வெளியே போனா சொல்லிட்டு போறியா? எப்போ வருவீங்க? சும்மா சும்மா கேலி கேட்காதே அவனே. சரிடா, நான் எதுவுமே கேட்கலடா, போய் தொலைங்க. வா 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 வா, மேலே போ மேலே போ மேலே போ. ஃபைவ் மினிட்ஸ் அங்கேயே இருக்கணும். ஓகே என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? ஏன் வரக்கூடாதா? வரலாமே. என்ன இருக்காங்க அங்கே? ஒன்றும் இல்லை, சும்மா பார்த்தேன். ஏய் சும்மா. நம்ம ரெண்டு பேரும் ஏன் ஒரு ரூம்லேயே தங்கக்கூடாது? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எங்கே போவாங்க? அதான் ஆஃபீஸ் இருக்குல்ல, பிளான் பண்ணி தான் கேட்குற. இப்போ நான் கிளம்பிவான்னு சொன்னால் உடனே வந்துடுவியா? இனிமேல் நான் இங்கே தான் தங்குவேன். என்ன சண்டை போட்டு வந்துட்டியா? ஆமா,